Hello everyone, Emcee Thamizharasan here from Chennai event professionals, Chennai event Emcees and Chennai event entertainers along with the team here. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்ட்ரீட் பிளே, அழகான ஸ்ட்ரீட் பிளே ஹெச்பி பிராண்டுக்காக ஹெச்பி பிரிண்டர்ஸ்க்கு. ஸோ நேற்று நான் அப்டேட் போட்டிருந்தேன், நேற்று நைட் வந்து இந்த ஆர்டர் எப்படி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு மும்பை கிளைண்ட் கால்டர்ஸ் என்ன கால் பண்ணி இதை பண்ணுறீங்களா ஸ்ட்ரீட் பிளே அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் சரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு பாயிண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் டீமை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் பிளே ரோட் ஷோ அப்படின்னா வந்து சந்தோஷமாக எடுப்பேன், ஏன்னா தட்ஸ் லிட்டில் சேலஞ்சிங் ஒன் அண்ட் லாட் ஆஃப் லேர்னிங் இன் தட், அதனால் கண்டிப்பாக எடுப்போம். டீமும் அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதோட ஸ்கிரிப்டை வந்து எங்களுக்கு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி ஹிந்தியில் வந்தது, அப்புறம் அது இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கும் டீம் மெம்பர்ஸ் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க, லைக் கீர்த்தி, கீர்த்தனா, ரூபா இவங்களாம் எங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்க. அண்ட் கிளைண்ட் ஆல்சோ சென்டர்ஸ் ஸ்கிரிப்ட் இன் இங்கிலீஷ். அதுக்கப்புறமா வந்து லைக் நேற்று நைட்டு நாங்கள் ஒரு கான்காலில் உட்காந்து அஞ்சு பேருமே ஸ்கிரிப்டை டிஸ்கஸ் பண்ணி கான்காலிலேயே ஒரு நாங்கள் ஒரு அந்த பிளானை வந்து கம்ப்ளீட்டாக ஃபைனலைஸ் பண்ணோம். இன்றைக்கி காலையில் இங்கே வந்து ரொம்ப அழகாக போச்சு, கிட்டத்தட்ட இப்போ ரெண்டு ஸ்லாட் முடிச்சிட்டோம். ஃபஸ்ட் ஸ்லாட் இந்த இடத்துல பண்ணோம், இப்போ ஹெச்பி ரிச்சி சீட்டில் ஹெச்பி ஹோல்டர் பண்ணோம். அண்ட் செகண்ட் ஸ்லாட் அங்கே ஒயசிஸ் பக்கத்தில் போய் பண்ணிவிட்டு அண்ட் தென் மார்க்கெட் ஸ்டாமிங் சொல்லுவாங்க, மாஸ்க்லாம் போட்டுக்கிட்டு நம்ம ஹெச்பியோட சில சாக்லேட்ஸ் எடுத்து போயிட்டு இங்கே இருக்க ஹெச்பி டீலர்ஸ் கிட்டலாம் அடுத்து போய் கொடுத்துட்டு வருது. ஸோ இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் விட் இட் தட் அண்ட் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் ஒன் மோர் ஷோ. இன்கேஸ் டைம் இருந்தது, அவைலபிலிட்டி இருந்தது அப்படின்னா வில் ஷோ தட் ஆன் லைவ் ஆர் இட்ஸ் மேபி வில் ஃபினிஷ் த லைவ். ஸோ இப்போ டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஒருத்தராக ஷேர் பண்ணிக்கலாம், எப்படி இருந்தது, வாட் வாஸ் யர் மேஜர் லேர்னிங் அப்படின்னு. ஆக்சுவலி இதுதான் என்னோட, மை நேம் இஸ் எம்சி சந்துரு, ட்ரெயினியாக இருக்கேன் நான், சிஇ இல்லை. இதுதான் என்னோட ஃபஸ்ட் ஸ்ட்ரீட் பிளே, கொஞ்சம் லாங் வந்ததோட லைக் இதில் என்ன ஸ்ட்ரீட் பிளே தானே, இதில் என்ன இருக்க போகுது, என்ன கற்றுக்க முடியும் அப்படின்ற மாதிரி நான் இது பண்ணேன். பட்டு நான் காலையிலேருந்து இப்போ ஈவினிங் ஃபைவ் ஆக போகுது ஆல்மோஸ்ட். பட்டு கற்றுக்கிட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கலாம், நிறைய பேர் பார்ப்பீங்க, எல்லாமே எவ்ரி திங் இஸ் லேர்னிங்னு சொல்லுவாங்க. ஸோ லைக் உங்கள் லைஃபே ஒரு லேர்னிங் தான், இதுவுமே என்னோடய லைஃப்பில் ஒரு பார்ட்டாக எடுத்து லைக் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ அப்படியே மூவ் பண்ணுறேன் எல்லாத்தையும் கேளுங்க. ஹாய், திஸ் எம்சி ராகேஷ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்ட்ரீட் பிளே வந்திருக்கோம். இது ஆக்சுவலி சென்னை எப்படி இருந்துச்சு, ரெண்டாவது ஸ்ட்ரீட் பிளே, பட் எனக்கு இது ஃபஸ்ட் ஸ்ட்ரீட் பிளே தான். இதில் பார்த்தீங்கன்னா கேரக்டர் இப்போ ரெண்டு ஸ்லாட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்லாட் வந்து காலைல ஒரு ஆஃப்டர்நூன் முடிஞ்சு, இப்போ ரெண்டாவது ஸ்லாட் இப்போ பண்ணி முடிச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து ஒவ்வொருத்தருமே மாறி மாறி பண்ணியிருக்கோம். ஸோ எந்த கேரக்டர் யார் கொடுத்தாலுமே நல்லா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நாங்களே எங்களுக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நிறையா ஒரு எப்படி ஒரு ஆக்டிங்கில் இப்போ இப்படி தான் பண்ண முடியுமா, லைவ் க்ரௌடுக்கு எப்படி என்கேஜ் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு வித்தியாசமான அனுபவமாக எங்கள் சென்னை பட்டு எம்சி ஸ்கீம்க்கு எல்லாமே இருந்துச்சு. ஸோ வேறு நைட் எக்ஸ்போஷர் இங்கே. ஸோ ஓவர் டு எம்சி லேம். கண்டிப்பாக வந்து எல்லோரும் சொன்ன மாதிரி தான் வந்து ஒரு ஸ்ட்ரீட் பிளே, லாஸ்ட் டைம் வந்து ஸ்ட்ரீட் பிளே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்ட்ரீட் பிளே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்து சின்டெக்ஸ் டேங்க்குக்காக பண்ணியிருந்தோம். சின்டெக்ஸ் டேங்க்குக்காக பண்ணும்போது வந்து அவங்க ஒவ்வொரு இடத்துக்காக போய் பண்ணணும். ஒரு இதில் வேலைச்சேரியில் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து வடபழனி அது மாதிரி வந்து இந்த மாதிரி பல இடங்களில் போய் நாங்கள் பண்ணுறோம். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிச் ஸ்ட்ரீட்டில் பண்ணோம். ரிச் ஸ்ட்ரீட்லேயே வந்து நிறையா ரீட்டெயிலர்ஸ்கிட்ட போய் வந்து இதுலேருந்து என்ன தெரிய வந்ததுன்னா வந்து ஹெச்பி பிரிண்டரில் வந்து இப்போ புதுசாக அவன் லான்ச் பண்ணாங்க. அதில் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறது வந்து வெறும் 10 பைசா தான், ஒரு பிரிண்ட் அவுட்டுக்கு வந்து 10 பைசா தான். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து கலர் பிரிண்ட் அவுட்டு இதெல்லாம் பார்க்கும்போது வந்து என்ன அதெல்லாம் கூடையோ அப்படின்னு நினைப்பாங்க. பட் அதில் வந்து 10 பைசா தான் அப்படிங்கிறத வந்து ஒரு பிளே மூலமாக, ஒரு ஸ்ட்ரீட் பிளே மூலமாக வந்து நம்ம ஆக்ட் பண்ணும்போது வந்து ஆக்ட் மூலமாக வந்து நம்ம பண்ணுறது வந்து உண்மையிலே ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான். அது மாதிரி ஒரு 3 பிளே பண்ணியிருந்தோம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோடய நண்பர் பிரவீன், அவரும் பேசுகிறார். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். வி ஆர் கெட்டிங் டு த ஸ்ட்ரீட் பிளே. நாங்கள் ப்ரொஃபஷனல்ஸ்லாம் கிடையாது, நாங்கள் என்னமோ பார்ன் ஆக்டர்ஸோ இல்லை ஆக்டர்ஸோ கிடையாது, நாங்களாம் ஈவன் டேங்கர்ஸ். பட் ஸ்ட்ரீட் பிளே நடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஓகே எங்களால் முடிஞ்சது ஓகே ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். ரிஸ்க் எடுத்து உங்களை லைவில் பார்க்க வைக்கிறோம். ஸோ பார்க்குறவங்க பார்க்கலாம். அண்ட் வி லேண்ட் ஓவர் தி லைவ் டு ராபின், எங்களுடைய டீம் மெம்பர் காலையிலேருந்து எங்களுக்காக பொறுமையாக வந்து ஃபோட்டோ வீடியோ கவரேஜ். ராபின், நீ எதற்கும் நீ இதில் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பேசுகிறத பேசிட்டு ஷேர் பண்ணலாம். நாங்கள் ஆரம்பிக்கும் போது ரியர் கேமரா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஹாய், ஐ ஆம் ராபின். ஃபஸ்ட்டு காலையில் இந்த ஈவெண்ட்க்கு வந்துட்டோம், ஆனால் அப்போ பார்த்தா இங்கே ஒன்றும் பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. ஆனால் போக போக பார்த்தோன்னா ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு, நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். ஸ்டீச் ஷோ எப்படி பண்ணணும், ஷை இல்லாமல் எப்படி பண்ணணும், அதெல்லாம் நிறைய கற்றுக்கிட்டோம். ஸோ உங்களுக்கு இனிமேல் அவங்க இப்போ எப்படி பண்ண போகிறாங்கன்றத நான் லைவ் வந்து காமிக்கிறேன். அதுக்கு
ஹலோ சொல்லுங்கக்கா. ஃபோட்டோ சொல்லுங்க, நான் அமைச்சு விட்றேன். ஆனால் ஃபேஸ் பெயிண்டிங் இருக்குமான்னு தெரில, டேட்டோ தான் இருக்கும். சரி ஓகே, நான் அமைச்சு விட்றேன்க்கா. லைவ் போயிட்டு இல்லை, இங்கே கொஞ்சம் இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து ரிச்சி ஸ்ட்ரீட். இந்த இடத்துல ஸ்ட்ரீட் பிளேன்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப சேலஞ்சான விஷயம். இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நாங்கள் வரத்துக்குள்ள ஒரு ரெண்டு பைக் இங்கே வந்துருச்சு. இந்த பக்கம் ஆட்டோ. இப்போ நாங்கள் பண்ணும்போது ரோடையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நாங்கள் எடுக்க போகிற இடம் இந்த இடம் தான். ஸோ வி ஆர் இந்த ஹெச்பி வேர்ல்டியோ. வெரி சூன் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை, நம்ம டீம் தான் அங்கே. இன்னைக்கு காலையிலேருந்து ஒரே குதூகலம் தான், கொண்டாட்டம் தான், மேளம் தாளம் வாசிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஃப்ளூட் எங்க ஸோ எங்கிட்ட பார்த்தீங்கன்னா திருமூலில் ரஜினி வந்து ஃபுட்பால் டீம் எடுத்து போகிற மாதிரி என்கிட்ட விதவிதமான பேண்ட் எல்லாம் இருக்குது. என்கிட்ட ஒரு நம்ம இதெல்லாம் வாசிக்க போகிறேன். இப்போ நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் அட்டோடி எங்கே தாங்களோ அங்கே வந்து ஃப்ரூட். ஸோ எங்கள் டீமை பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து சில நேரத்தில் சொல்லுவாங்க, எம்சிஸ் வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சோம்னு சொல்லிட்டு. ப்ரொஃபஷனலாக வாசிக்க தெரியுதோ இல்லையோ, சில நேரத்தில் அது வந்து அந்த ஒரு மூடு எலிவேட் பண்ணுறது வந்து கண்டிப்பாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேவை. ஸோ அந்த வகையில் வி ஆர் ஃபார்ச்சுனேட், வி ஆர் திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டுடே. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த ப்ரோக்ராம். ஓகே, வி லாட் இட் அவுட். ஸ்டார்ட் பண்ணலாம். நைட் வந்து 12 மணிக்கு வந்துருவாங்க.
Thank you.